ஹலோ ஃப்ரெண்ட், 9:05 எடப்பள்ளி வச்சு இந்த ரங்கோலி போட்டிருக்கேன். தெலுங்கு வருஷப்பரப்பு வருதுல்ல, அதுக்கு போட்டு பார்ப்போமா? வாங்க. 9, 8, 7, 6, 5 எடப்பள்ளி வச்சுருக்கேன். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே போல் இந்த கீழ் வரிசையில் இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இதில் இருக்க நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த பக்கம் 6 புள்ளி இருக்குல்ல, இதை நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். அதே போல் இங்கே 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இதிலெல்லாம் ஒரு ஒரு பூ வரப்போகுது, அதுக்காக தான் நம்ம இதை ரவுண்ட் பண்ணுறோம். இதே போல் இங்கே 2 ரவுண்ட் பண்ணோம்ல, இதே போல் இந்த பக்கமும் இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த பக்கம் இந்த 6 புள்ளி இருக்குல்ல, இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். ஸோ 3, 2, 5, 7 இடத்துல நம்ம ரவுண்ட் பண்ணியிருக்கோம். 7 பூக்கள் இந்த இதில் வரப்போகுது. இப்போ நடுவில் இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இப்படி ஒரு கோடு போட்டுக்கலாம். முதல் பூ இப்போ இதை சுற்றி இப்படி போட்டுக்கலாம். இதை ஜாயின் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒரு பூ, இதில் இப்படி ஒரு ரவுண்டு, ஒரு புள்ளி விட்டுட்டு 3வது புள்ளியில் ஒரு ரவுண்டு, அதே போல் இந்த புள்ளியை விட்டுட்டு இந்த புள்ளியில் ஒரு ரவுண்டு. இப்போ இந்த 3 புள்ளி விட்டுருக்கோம்ல, இதில் வேறு கலரில் போடலாம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, 3 ஒரு கலர்லையும் 3 இன்னொரு கலர்லையும் போட்டிருக்கோம். இதே போல் இந்த எல்லா பக்கமும் போடலாம். இப்போ ஒரு புள்ளி விட்டுட்டு போட்டிருக்கோம்ல, அந்த விட்ட இடத்துல இந்த கலரில் ரவுண்டு போடுறோம். இப்போ 6 பக்கமும் 6 பூ போட்டுட்டோம், நடுவிலையும் இந்த ஒரு கலரில் பூ போட்டிருக்கோம். இப்போ இடையில் 2 புள்ளிகள் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிப்போம். தனித்தனியாக 2 புள்ளியில் இதை போட்டோம்ல, இப்போ இதை சேர்த்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ 6 பக்கமும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு இது, இங்கேருந்து இந்த ஒரு இது, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதே போல் இங்கேருந்து ஒரு இது, இங்கேருந்து ஒரு இது, எல்லா பக்கமும் அதே போல் ஜாயின் பண்ண போகிறோம்.
இப்போ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இந்த கோடு போட்டிருக்கோம்ல, இதில் சின்ன சின்ன கோடுகள் போட்டு சின்ன சின்ன கோடுகள் போட்டிருக்கோம். இதுக்கு ஒரு சின்ன சின்ன ரவுண்டு இப்போ இதில் கலர் கொடுத்துடலாம். ரங்கோலியில் போடும்போது இந்த பூக்கள் வேறு எந்த கலரில் வேணாலும் உங்களோட விருப்பப்பட்ட கலரில் போட்டுக்கோங்க. டிசைனும் உங்களுக்கு ஏதாவது மாற்றி போடணும்னு தோணுச்சுன்னா மாற்றி போட்டுக்கோங்க. பூவில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இல்லையா நமக்கு. ரொம்ப ஈஸியான கோலம்தான். யுகாதிக்கு போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.